ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் தமிழகம் முழுவதும் வந்துட்டு 25,000 சத்துணவு பணியாளர்கள் காலையிடங்களை நிரப்ப நடவடிக்கைன்னு சொல்லிட்டு தான் ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்துட்டு அங்கன்வாடி வேலை இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு புதிய அரசாணை ஒன்று வெளியிட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து சிறப்பாசிரியர்கள் எது எதில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு வந்து சிறப்பாசிரியர்கள் எடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அங்கன்வாடி அது இருக்கு இல்லையா, அதுலேயும் அங்கன்வாடி பணியாளர்களும் அதிலே உதவியாளர் பணிகளும், அதுக்கப்புறம் வந்துட்டு முதன்மை அங்கன்வாடி பணியாளர்கள், இது எல்லாமே இப்போ தெரிவு செய்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, 25,000 சத்துணவு பணியாளர் காலியிடங்களை நிரப்புறதுக்கு வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு, அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வர மந்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் ஒன்று வந்துட்டு கையெழுத்து போட்டு அந்த ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கான ப்ராசஸ் வந்து மாவட்ட வாரியாக ஆட்கள் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் வந்து ஆட்கள் எடுத்துட்ருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு 3 மெம்பர் வீதம் வந்துட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூல் இருக்கும் அத்தனை ஸ்கூலுக்குமே வந்துட்டு அவங்க வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து மகளிர் குழு மூலமாக தான் எடுக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருந்தாங்க, 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். இன்னொன்று என்னன்னா, ரொம்ப வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கும், அதாவது மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏசி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்து வந்து இப்போ ஆட்களை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் எடுத்துட்டுருக்காங்கிறதும் தெரியும். அதாவது இப்போ மே மாதம் முடியறதுக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஜூன் ஸ்டார்டிங்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சத்துணவு பணியாளர்கள் நிரப்ப போகிறத. இன்னொன்று வந்துட்டு, எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு வந்து 5,000 சிறப்பாசிரியர் நியமிக்க போகிறதும் ஜூனுக்குள்ளே அவங்க வந்து நியமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, 8th முடிச்சிருக்கணும் இல்லைனா 10th முடிச்சிருக்கணும் இல்லைனா 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் வந்து மோஸ்ட்லி பிஎட் முடிச்சிருக்கணும், என்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்க வந்து அந்த அரசாணையெல்லாம் ஜியோலாம் வெளியிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜியோ வெளியிடும் போது நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ வேகன்சி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஒன்று இருக்குது, அந்த ஜியோ ஒன்று காட்டுறேன். அதாவது சத்துணவு பணியாளர் இடங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கன்வாடி பணியாளர் இருக்கட்டும், உதவியாளர் பணிகளாக இருக்கட்டும், எவ்வளோ வேகன்சி இருக்குது தமிழகம் முழுவதும் அப்படிங்கிற ஒரு PDF ஃபைல் மாதிரி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த நம்ம தமிழக முதல்வர் வந்துட்டு அவ்வளோ போஸ்டிங் வந்து நிரப்ப போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சத்துணவு திட்டத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சத்துணவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. பல இடங்களில் வந்து நேர்முக தேர்வும் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது மூலயமாகவும் ஆட்கள் தேர்வு செஞ்சுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஆதரபட்ச விதவியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கணவனை இழந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இழந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமே டைரெக்டாகவே ஃபார்ம் கொடுத்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் வச்சு இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இவங்க வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது மாவட்ட வாரியாகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மொத்தம் 32 மாவட்டங்களில் வந்துட்டு, 38 மாவட்டங்கள்லையும் வந்துட்டு சத்துணவு மையங்கள் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 43,000 சத்துணவு மையங்கள் இருக்குங்கிறதும், இதுக்கான பயனாளிகள் வந்துட்டு 6.60 லட்சம் மாணவ மாணவியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும், சத்துணவு அமைப்பாளருக்கான வேகன்சி வந்து 42,453, சமையல் உதவியாளருக்கான வேகன்சி 42,556, சமையலருக்கான வேகன்சி 42,556, மொத்த பணியிடங்கள் வந்து 198 பணியிடங்கள் வந்து இருக்கிறதாகவும், காலி பணியிடங்கள் வந்து 30,690 காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும், அங்கன்வாடி காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி காலி பணியாளர்கள் வந்து 4,680, குரு அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து 1,100, உதவியாளர்கள் வந்து 5,000 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்சி அவங்க நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஜியோ வந்து முதலமைச்சரோட பார்வைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க எவ்வளோ காலி பணியாளர்கள் நிரப்பணுமோ அவ்வளோக்கும் நிரப்புவாங்க.
நிறைய பேர் வந்துட்டு கமான் பஸ்ஸில் கேட்குறீங்க, அங்கன்வாடி பணியாளருக்கும் அங்கன்வாடி டீச்சர்ஸ் எடுத்தாலும் இல்லை எல்கேஜி யூகேஜி சிறப்பாசிரியர்கள் எடுத்தாலும் சத்துணவு பணியாளர்கள் எடுத்தாலும் எங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜிஓலாம் பாஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுப்பேன். நிச்சயமாக அந்த ஜூன் ஒரு 10 பார்க்கலாம் எல்லா போஸ்டிங்கும் நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட டிடிஎஸ் ஐஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.